உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். என்ன பேசினாலும் பேசிட்டு போட்டோம், ஆனா உன்னை பேசுற அளவுக்கு அவகிட்ட நடந்துக்காத. அதெல்லாம் ஒன்னும் பரவாயில்லாத, மத்தவங்க அவளை பத்தி பேச ஆரம்பிச்சிட கூடாது. அதுதானே அவ அப்பா அம்மா எதிர்பார்க்கறாங்க, ஏன்னா நாம தானே அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம். அது சரியில்லை, அதனால தேவி வாழ்க்கை எழுந்துட்டு வந்து நிக்கிறான்னு சொல்லுவாங்க. நீ சொல்றதும் கரெக்ட் தான்மா. அந்த எண்ணத்துலதான் பிரவீன் கிட்ட இருந்து பிரிச்சு கொண்டு வந்து நம்மளையும் வேண்டாதவங்களா நினைக்க வச்சுட்டாங்க. விஜய் அவ விஷயத்துல சரியா கண்டுக்காம இருக்காரு. முத்தையா அதை சொல்லி பிரச்சனை பண்றதுக்குள்ள நாம அதை சரி பண்ணியே ஆகணும். இவ நீ சொல்றத கேக்குறவளா தெரியலையேம்மா, என்ன பண்ண போற இசை? என்ன பண்றதுன்னு எனக்கும் தெரியல அத்த, ஆனா ஏதாவது ஒண்ணு பண்ணிதான் ஆகணும். ஏன்னா இது அவ வாழ்க்கை, அது வீணாக்கிட கூடாது. அம்மா உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்களா? அது என்னன்னே தெரியலண்ண. நீயும் அண்ணியும் இப்படி பிரிஞ்சிருக்கிறத அம்மாவால தாங்கிக்கவே முடியல. எப்படியாவது சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்துருண்ண. என்ன எனக்கு மட்டும் அவளை பிரிஞ்சிருக்கணும்னு ஆசையா சொல்லு. இது அவ நம்ம வீடு நம்ம குடும்பம்னு நினைக்கவே மாட்டேங்கிறா. நீ தாண்டா நினைக்க வைக்கணும். காதலிக்கும் போது மட்டும் நீதான் வேணும்னு நினைக்க வச்சல்ல, அவ இல்லைன்னா அவ ஆழ முடியாதுன்னு நீ என்கிட்ட சொன்ன இல்ல. இப்போ அவ சரியில்லைன்னு சொல்லக்கூடாதுடா. எனக்கு எப்படி பதில் சொல்லணும்னு யோசிக்காத, அவளை எப்படி கூட்டிட்டு வரணும்னு யோசி. இதோ இவ்வளவு அண்ணிக்கு உனக்கு சப்போர்ட் பண்ணால, ரெண்டு பேரும் சேர்ந்து போய் கூட்டிட்டு வாங்க. அதுதான் அண்ணன் கிட்ட பேசிட்டு இருக்கேன். அண்ணன் போய் கூப்பிட்டதும் உன் மருமக வரணும் இல்ல? கூப்பிடுற விதமா கூப்பிட்டா அவ கண்டிப்பா வருவா. வந்தா நல்லதுதாமா. எப்படி இருக்க திவ்யா? என்ன உங்களுக்கு தெரியுமா? நீங்க யாருன்னு தெரியலையே. நான் இங்க வரும்போது நீங்க இல்ல, நீ ஊருக்கு போயிட்ட. அம்மா இருக்காங்களா? ஆ இருக்காங்க. நீங்க யாருன்னு சொல்லவே இல்லையே. சொல்ற பிரவீன் எங்க? இசை அக்கா வாய்ஸ் கேக்குது. சரி வாங்க. அக்கா வாங்க, அக்கா உட்காருங்க. வணக்கம்மா. மா இவங்க தான் இசை அக்கா, எங்களுக்காக எல்லாம் பண்ணிட்டு இப்ப இவங்களும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. டேய் ஏன்டா இப்படி சொல்ற, எல்லாம் நல்லபடியா நடக்கும். இசை உட்காருமா? நீங்க உட்காருங்க. சரி உட்காரு. நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கேம்மா. திவ்யா இப்ப நான் யாருன்னு தெரியுதா? தெரிஞ்சிருச்சுக்கா. உங்களை பத்தி அண்ணன் நிறைய சொல்லிருக்கு. அம்மாவும் உங்களை பாக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆமாம்மா, உன்னை கல்யாணத்திலயும் பார்க்க முடியல, தேவிய வீட்டுக்கு கூட்டிட்டு வரும்போதும் பார்க்க முடியல. இந்த வீட்டுக்கு நல்ல காரியத்தை பண்ணி வச்ச உன்னை எப்போ பார்ப்போம்னு ஆசையா இருந்தேன். சந்தோஷமா உன்னை சந்திக்க விடாம இப்படி பிரச்சனையோட சந்திக்க வச்சிட்டான். பிரச்சனை பிரவீனுக்கும் தேவிக்கும் இல்லையே, அதனால ஈஸியா சரி பண்ணிடலாமா? இல்லக்கா, அவளை சரியெல்லாம் பண்ண முடியாது. அவ அப்பா அம்மா பார்த்ததும் ரொம்ப மாறிட்டாக்கா. அப்படிலாம் சொல்லாத பிரவீன், எல்லா பொண்ணுங்களுக்குமே அப்பா அம்மானா ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாம தேவி இவ்வளோ நாள் அவங்கள பிரிஞ்சிருந்து மறுபடியும் சேர்ந்திருக்கா இல்லையா? அதுதான்க்கா சொல்றேன், அவங்க கிட்ட இருந்து இப்ப அவளை பிரிச்சு கூட்டு வரதெல்லாம் ரொம்ப கஷ்டம்க்கா.
இவனுக்கு இஷ்டம் இல்லாததுனால கஷ்டம்னு சொல்றாமா. ஒரு பொண்ண என்ன காரணத்தை சொல்லியும் புகுந்த வீட்டிலேருந்து பிறந்த வீட்டுக்கு கோவிச்சுட்டு போகவே கூடாதுமா. அது நமக்கு தாமா அசிங்கம். ஆமா பிரவீன், அவ மேலேயே தப்பு இருந்தாலும் உன்னையும் நாலு பேர் குறை சொல்லுவாங்க தான். எல்லார்கிட்டயும் என் மேல தப்பு இல்லைன்னு சொல்லுவியா? அக்கா, உங்க ரெண்டு பேருக்கு நான் சொல்றது சுத்தமா புரியல. இப்ப நானே போய் அவளை கூப்பிட்டாலும் என் கூட வரமாட்டேன்னு தான் சொல்லுவா. சொல்லட்டும்டா, அவளுக்கு என்ன விருப்பம்னு கேளு, அதபடி செய்யு. இப்ப என்ன அவ விருப்பம் என்னன்னு உங்க ரெண்டு பேருக்கு தெரியணும், அவ்வளவுதானே? ஒரு நிமிஷம் இருங்க. அக்கா, அண்ணா அவங்களை போன்ல பேச வைக்க போதுன்னு நினைக்கிறேன். மருமக வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கா, பிரிச்சு பாரு. என்னம்மா? இந்தாமா, நீயே படிச்சு பாரு. இதுக்கு மேலே அவளை தேடி போய் சமாதானம் பண்ணி இங்க கூட்டிட்டு வர முடியும் நினைக்கிறீங்களா? இல்ல பிரவீன், இது வக்கீல் நோட்டீஸ் தான். ஆனா தேவிக்கே தெரியாம அவங்க அப்பா அம்மா அனுப்பியிருப்பாங்க. அது எப்படிக்கா? அவளுக்கே தெரியாம அவளுக்கு டைவர்ஸ் வாங்க பாப்பாங்களா? அவங்கள பத்தி உனக்கு தெரியாது பிரவீன், எல்லாமே அவங்க செய்வாங்க. அவளே அனுப்பியிருக்கட்டோமா? எப்படியாவது அவன் மனசை மாத்தி இங்க கூட்டிட்டு வந்துதான் ஆகணும். டேய், அவன் இந்த வீட்டுல உன் பொண்டாட்டியா வாழ்ந்துதான் ஆகணும். ஏமா ஏமா புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்க? என்ன வேண்டான்னு சொல்றவகிட்ட நான் போய் கையை கட்டி நிக்கணுமா? பிரவீன், நீ தேவியோட சேர்ந்து வாழணுங்கிறது இந்த அம்மாவோட ஆசை, அதை நிறைவேற்றியே மாட்டியாடா. ஏமா, உனக்கு என்ன பைத்தியம் கீத்தியும் பிடிச்சு போச்சா? அவளே அவன் வாழ்க்கைய பத்தி கவலைப்படல, நீங்க இவ்வளவு அடிச்சுக்கிறீங்க. அவ்வளவுதானே போனா? விடுங்க, அப்படியே போட்டும். சொல்றது என்ன சொல்ற நீ? தேவிய மாமா பொண்ணா? மா, நிஜமா சொல்ற? முத்தையா கூட பிறந்த ஒரே தங்க நான் தான். அண்ணனுக்கு சின்ன வயசுல இருந்து படம் படம் படம், அது தவிர வேற எதுவும் தெரியாது. நாங்க ஏழைங்கிறதுனால என்ன ஒரு பணக்காரனுக்கு கட்டி கொடுக்கணும், அவனும் பெரிய பணக்காரன் வீட்டுல பொண்ணு எடுக்கணும்னு லட்சியம் வச்சிருந்தான். பணத்துக்காக என்ன 40 வயசுக்காரனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணா. எனக்கு மனசுக்கு பிடிச்ச உங்க அப்பாவ அவனுக்கு தெரியாம நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அந்த கோபத்துல நீ என் தங்கையே இல்லைன்னு சொல்லிட்டா. அது மட்டும் இல்ல, எனக்கு சேர வேண்டிய சொத்தையும் கொடுக்காம ஊர்ல இருந்து துரத்தி விட்டுட்டான். அதுக்கப்புறம் நான் அவனை சந்திக்கவே இல்லை.
உங்களுக்கும் நான் அவனை பத்தி சொல்லவே இல்லை. தேவியோட அம்மா அப்பா பேரை நீ சொன்னதோ சின்னதா எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. அதுக்கப்புறம் கல்யாணத்துல சின்னதாய பார்த்ததும் தேவி என் அண்ணன் பொண்ணுன்னு தெளிவா தெரிஞ்சது. இப்படியாவது மறுபடியும் சொந்தம் ஒண்ணு சேரணும் தான் நான் அவளை விட்டு கொடுக்காம உன்னை இறங்கி போக சொல்றேன். அம்மா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நீங்க எதிர்பார்க்குற மாதிரி உங்க வீட்டுக்கு திரும்ப மருமகளா வருவா, நான் சேர்த்து வைக்கிறேன். என்னம்மா? ரொம்ப நன்றிம்மா, உன்னாலதான் என் குடும்பம் ஒன்னு சேர போகுது. இது நம்ம குடும்பம்னு சொல்லுங்கம்மா, அழாதீங்க. பிரவீன், இதை அவசரப்படாம பண்ணணும். நான் சொல்ற மாதிரி கேட்டேன்னா அம்மாவோட ஆசை நிச்சயமா நிறைவேறும். சரிக்கா, இதுக்கு மேல நீங்க என்ன சொன்னாலும் கேக்குற. நீங்க இனிமே பிரவீன் கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரிம்மா. சரி, அப்ப நான் கிளம்புறேன். இந்த கவர் மட்டும் கொடுங்கம்மா. வரேன் வரேன் திவ்யா. ஏமா, எதுவுமே சாப்பிடாம போறியே? தேவியோட வந்து விருந்தே சாப்பிடுறேன். சரியா? சரி, வரே. பாய். சரிக்கா. போயிட்டு வரும் பிரவீன். வாங்கக்கா. அப்பா, இப்பதாண்டா எனக்கு நிம்மதியா இருக்கு. அக்கா கையை பிடிச்சுக்கோ, மெதுவாவா? பாத்து பாத்து தெரியுசா, மெதுவா நட. என்ன சுந்தர்? என்ன இங்க பாரு, நான் எப்படி நடக்கிறேன்னு பாத்தியா? அக்கா, வேகமா என்னமா நடந்து வாக்கா. சுந்தர் குட்டி, இப்பவே அக்கா அவ்வளவு வேகமா நடக்க கூடாதுப்பா. பயப்படாதீங்க பாட்டி, அப்பதான் சீக்கிரமா சரியாகும். டாக்டர் அப்படி நடக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க செல்லம், மெல்ல நடந்தா போதும். எப்பதான் உக்கே கூட விளையாடுவாங்க. பாருங்க எல்லாரும் எப்படி விளையாடுறாங்கன்னு. அக்கா விளையாட இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் சுந்தர். நீ வேணும்னா அவங்களோட போய் விளையாடுறியா? வேணாம், அக்கா கூட தான் விளையாடுவேன். மா, அப்படி உட்கார்ந்துக்கிட்டா? வா, இப்படி கொஞ்ச நேரம் உட்கார்ல. வா. ஏண்டா, வலி எதுவும் இருக்கா? இல்லம்மா, தாகமா இருக்கு. ஐயோ, தண்ணிய கார்லயே வச்சிட்டு வந்துட்டேனே. நீயும் சுந்தரம் இங்கே இருங்க, அம்மா போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். பாட்டி நீங்க இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். சுந்தர் இங்க பாரு, உனக்கு கார் எங்க நிக்குதுன்னு தெரியாது செல்லம், நான் போய் எடுத்துட்டு வரேன். தெரியும் பாட்டி, டிரைவர் உங்களுக்கு இது கேட்டு எடுத்துட்டு வந்துடுவேன். சுந்தர் சொன்ன கேளு. நான் சொல்லுது நீங்க கேங்க, அக்கா பத்திரமா பாத்துக்கோங்க. ஏய் சுந்தர் நில்லுப்பா. மா எடுத்துட்டு வந்துருவாமா. எப்படியும் நைட்டு போய் சேர்ந்துடலாம் பாங்க, காலையில சாமியை பார்த்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாமியை பார்த்துட்டு மதியத்துக்கு மேல அவங்கவுங்க வீட்டுக்கு என்னென்ன பார்த்து கடைகள்ல வாங்கி எடுத்து தாங்க. நல்லா வேண்டிக்கலாம், இதுக்கப்புறம் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. நம்ம கையில ஒண்ணு இல்லைங்க. முருகன்.
முருகா முருகா இங்க வாங்களே. உங்களத்தா முருகா இங்க வாங்க. கொஞ்சம் தண்ணி கொடுங்களே முருகா. தாகமா இருக்கு, கொஞ்சம் தண்ணி கொடுங்க முருகா. கொடுங்க முருகா. என் பேர் முருகா இல்ல, சுந்தர். சுந்தரனே முருகன் தானே முருகா? அந்த குழந்தை வேளன் மாதிரியே இருக்கீங்க. என்ன முருகா பாக்குறீங்க? நீங்கெல்லாம் யாரு, எங்க போறீங்க? அந்த முருகனை பார்க்க பழனிக்கு பாத யாத்திரையா போற முருகா. பாத யாத்திரைனா என்னது? பழனியில இருக்கிற முருகனை நடந்தே போய் பாக்குறதுதான் பாத யாத்திரை. அது ரொம்ப தூரமா இருக்குமா? ஆமா முருகா, நாலஞ்சு நாள் நடந்தே போவோம். சாமி பார்க்க ஏன் நடந்து போறீங்க? பஸ் ட்ரெயின் போக வேண்டியதானே? நாம கேக்குறத சாமி கொடுக்கணும்னா நாம ஏதாவது பண்ணணும் முருகா, அப்பதான் சாமி மனசறங்கி கொடுப்பாரு. முருகர் சாமி என்ன கொடுத்தாரு சொன்னா உங்களுக்கு புரியுமா முருகா? புரியும், சொல்லுங்க. சாமி கிட்ட நடந்தே போய் கேட்டா என்ன வேணா கொடுப்பாரா? கண்டிப்பா கொடுப்பாரு முருகா. நம்ம வேண்டுதல நிறைவேத்தினா அந்த வேல்முருகன் நிச்சயமா கொடுப்பாரு முருகா. பேருக்கு தகுந்த மாதிரியே அழகா இருக்காங்க, அழகா பேசுறாங்க. இந்த முருகனோட பேசிக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு சாமி. அரோகரா அரோகரா. சுந்தரம் இன்னும் காணுமே, குழந்தை இடம் தெரியாம தேடிட்டு இருக்கானோ என்னமோ தெரியலையே. மா நீ போய் பாத்துட்டு வரியா? சரி, நீ இங்கேயே இருக்கணும், எங்கேயும் போயிட்டு கூடாது சரியா? சரி, நான் போக மாட்டேன். சுந்தர் வந்தாலும் நான் இங்கேயே உட்கார வைக்கிறேன். பத்திரமா இருக்கணும் தெரியுமா? அம்மா அங்க பாரு, சுந்தர் வந்துட்டான். குடு சுந்தர். இந்தாம்மா தண்ணி குடி. அக்கா இனிமே நல்லா நடப்பாங்க, சாமி நல்லா நடக்க வைப்பாரு. ஆமா பாட்டி, பழனி முருகன் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டேன். நீயே என் குலசாமி தான் ஐயா, நீ சொன்னா அந்த சாமியே சொன்ன மாதிரி. தேசக்கா நீங்க சீக்கிரமா நல்லா நடப்பீங்க. சரி சுந்தர், வாங்க பாட்டி வீட்டுக்கு போலாம். போலாம் பட்டு. தெரசா கிளம்பலாமா? போலாம். எந்திரி பாட்டி. என்னோட பால் வரும். தேவி நில்ல, நீ பண்றதெல்லாம் உனக்கே நல்லா இருக்கா? யோசிச்சு பாரு. என்னை பத்தி பேச வேண்டாம்னு எத்தனையோ தடவை சொல்லிட்டேன். உனக்கு வர கோபம் எல்லாருக்குமே வரும். அந்த கோபத்துல ஒரு அர்த்தம் இருக்கணும். உன்னால இப்ப பிரவீன் ஃபேமிலியே நிம்மதி இல்லாம இருக்கு. முதல்ல நாம பேசுறதுல அர்த்தம் இருக்கணும். அவனையும் வேண்டான்னு வந்தவகிட்ட அவனை பத்தி திரும்ப திரும்ப பேசக்கூடாது. அவனை காதலிக்கும் போது வேண்டான்னு சொல்லியிருந்தா அது உன்னோட விஷயம். கல்யாணம் பண்ணிட்டு வேண்டான்னு சொன்னா அது குடும்ப விஷயம். என் குடும்பம் இதுதான், என் அப்பா அம்மா அண்ணன் சொல்றதுதான் இனிமே என் வாழ்க்கை. இதுக்கு மேல பேச என்கிட்ட எதுவும் இல்லை.
இப்ப நீ பிரவீனோட மனைவி. ஆனா உன் வாழ்க்கையை முடிவு பண்ண எனக்கு கொஞ்சம் உரிமை இருக்கு. ஆனா நீ யாரோ சொல்றது கேட்டுக்கிட்டு முடிவு பண்றதெல்லாம் முட்டாள்தனம். என்ன பெத்தவங்க உங்களுக்கு யாரோவா? ஓ, அப்ப அவங்க சொல்லிதான் நீ இந்த முடிவு எடுத்த, அது உண்மைதானே? ஆமா, என்ன மனுச்சு ஏத்துக்கிட்டவங்க அவனால ஏத்துக்க முடியலனா அவனோட நான் இப்படி வாழ முடியும்? எல்லாத்தையும் நீ தப்பாவே புரிஞ்சுக்கிட்டு பேசிட்டு இருக்க. உனக்கும் பிரவீனுக்கும் இடையில மத்தவங்களுக்கு எல்லாம் நீ இடமே கொடுக்க கூடாது. உங்களையும் சேர்த்து தானே சொல்றீங்க? எங்களுக்கு இடையில நீங்களும் வராதீங்க. நான் என்ன பண்ணணுமோ அத நானே பாத்துக்கிறேன். எப்படி, கோர்ட்லியா? இதுக்கு என்ன அர்த்தம்?